தோட்டத்துல காராமணி ரசிக்கும் போது என் தம்பி என்னமோ சாப்பிட்டு போனான். டே தம்பி ஏடா சாப்பிடுறேன் கேட்டா, எது தோட்டத்துல ஏராளமான குயக்கா இருக்குதுன்னா எங்கடானு கேட்டா, வா போலான்னு கிட்ட போய் பார்த்தா எக்கச்சக்கமா இருக்கு தம்பி சொன்ன மாதிரி. அத்தோட என்ன பண்ண, இறங்கடா காலத்துல இறங்கி இந்த பக்கம் பார்த்தா குயக்கா, அந்த பக்கம் பார்த்தாலும் குயக்கா, மேலே பார்த்தா குயக்கா, கீழே பார்த்தாலும் குயக்கா, எந்த பக்கம் பார்த்தாலும் குயக்கா தான். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலான்னு அரைச்சு எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஆளாளு அழிச்சு மேல் பகுதியை மட்டும் அழகா கட் பண்ணி உள்ளே இருக்க சத பகுதியை மட்டும் தனியா எடுத்துக்கிட்டு அடா எடுக்கும் போது ஒரு ஒரு அதிசயம். அது என்னன்னா, பாதி குயக்கா வெள்ளையாவும் பாதி குயக்கா பிங்காவும் இருக்கு. பார்க்க சொல்லு கண்ணுக்கு இதமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியா எல்லாத்தையும் எடுத்து மிக்ஸி ஜார்ல இறக்கி ரெண்டு ஸ்பூன் சர்க்கரையும் ஒரு கிளாஸ் பாலும் சேர்த்து நல்லா அர அரன்னு அரைச்சு எடுத்துனேன். அரைச்சு எடுத்துட்டு அரைச்ச ஜூஸ் எடுத்து ஒரு கிளாஸ் ஊத்தி எடுத்து குடிச்சா குயக்கா வாசனையும் அதுல இருக்கும் டேஸ்டும் அப்படியே நாக்குக்கு தாண்டவம் ஆடுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.